இந்த வருஷம் வந்து நியூ இயர்க்கு என்ன ரிசல்யூஷன் எடுக்க போறேன்? நான் என்ன பண்ண போறேன்னா, தெய்வ செய்தி தெரியாம என் வாழ்க்கையிலே பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், ரொம்ப அனுபவிச்சிட்டேன். அந்த பொண்ணு எனக்கு சொன்ன ரீசன் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன், வேற ஒரு பையன் மேல லவ் வந்தா கூட பரவாயில்லாம், பாக்குற எல்லா பையன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதனால நீ எனக்கு வேணாம் சொல்லிச்சுனா அதுல இருந்து என் வாழ்க்கையே மாறிச்சு. நான் யாரையுமே பாக்கத்துல வேற ஸ்டேஜுக்கே போயிட்டேன். அதுல இருந்து அதை நான் ஃபர்ஸ்ட் வேலையா இந்த பொண்ணுங்களே பார்க்க மாட்டேன், பார்த்தா கூட கிவ் ரெஸ்பெக்ட் டேஸ்ட் ரிசல்ட் தான், அவ்வளவுதான். அதனால எனக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷனே அதுதான். ஒழுங்கா இருக்கணும், கூலி போடக்கூடாது, சரக்கடிக்க கூடாது. நான் உண்மையா சொல்றேன்டா, கொஞ்சம் நல்லா வேலை போய் சம்பாதிக்கணும், ஒழுங்கா இருக்கணும் ட்ரை பண்றோம், வருஷம் வருஷம் தான் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேரோ தான் இருக்காங்க, யாரும் உருப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட் தெரிஞ்ச வரைக்கும். அவங்க சொல்வாங்க அது பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம், நானும் எதுவுமே பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும். 2024 எங்கே போன மாதிரியா, என் ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரியா, இல்லை யாரும் லவரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி? ஆ, அந்தமாதிரி பிளான்ல வந்து ஒரு 50 பிளான் போட்டோம் இது வரைக்கும், ஆனால் எங்கேயும் போகல. நாங்கள் போகலான்னு இருந்தால் ஒருத்தங்கிட்ட வந்து மச்சான் காசு இல்லைன்னுவான், இன்னொருத்த வந்து மச்சான் அந்த இடம் நல்லா இல்லைன்னுவான், இன்னொருத்த வந்து வேணா மச்சான் அடுத்த மாதம் போகலான்னுவான். இப்படியே தான் போயிட்டுருக்கு, ஆனால் கடைசி வரைக்கும் போகல. ஒழுங்காக குளிக்கணும், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த வருஷம். ஆக்சுவலி அதுதான் ரெசல்யூஷன், இப்போ கூட குளிக்காம தான் வந்துக்கிறேன். ப்ரோ குளிக்கலாம் ப்ரோ, ஆனால் அது ஒரு சோம்பேறித்தனமான விஷயம் ப்ரோ. காலையிலேருந்து குளிக்கிறது சோம்பேறித்தனமான விஷயம், நைட்டு போய் குளிக்கிறது குளிச்சு நிம்மதியாக தூங்கலாம், குளிச்சுட்டுன்னா அதுக்கேந்து வேணால் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் காலையில் குளிக்கிறது சோம்பேறியான விஷயம் ப்ரோ, அது பண்ண முடியாது. இப்படிலாம் இல்லை, அவனுங்களே குளிக்காம தான் வருவானுங்க. நானாச்சும் ஒரு நாள் குளிக்காம, அவனுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் குளிக்காமல் இருக்கிறானு. அதான் படிக்கிறேன்னு சொல்கிறானுங்க, நான் படிக்கவே இல்லையே. இப்போ கூட வேர்மலுக்குள்ள தான் இருந்தார் இருக்கிறான், படிக்கணும் படிக்கணும்னு சொன்னான், டென்த்தில் உள்ள உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவ்வளோ ரெசல்யூஷன்லாம் சும்மா, நான் அதெல்லாம் என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம், வா அது போகிறத அப்படியே போட்டோம். சின்ன வயசில் எவ்வளோ டைரிக்கு முன்னாடி எழுதியிருப்பார், ரெசல்யூஷன் செய்யணும்னு மிஸ்ஸிங் என்ன சொல்லுவாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் அது ரெசல்யூஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த டைரி குப்பையில் தானே இருக்குது, இப்போ நம்ம கூட இருக்குது. இதுவரைக்கும் எடுத்ததில்லை, நம்ம சேம் ப்ரோக்ராஸ்டினேஷன் குவிட் பண்ணோம், பட் அது முடிய மாட்டேங்குது. அதே தான் ப்ரோக்ராஸ்டினேஷன், அப்புறம் அப்சென்ட் மைண்டட்னஸ், அப்பப்போ மறந்துடுறது திங்ஸ், அது கொஞ்சம் மாற்றணும், லைக் கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கும், அட்டென்டிவாக இருக்கும். இன்னைக்கு கூட ஃபோன் விட்டு வந்துட்டேன் மாலில், மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்தேன். பண்ணுறது தான் வருஷம் வருஷம், போன வருஷம் லைக் கிட்டார்லாம் கொஞ்சம் பெட்டராக ஆனோடு, இன்னுமே அந்த 4 ஸ்ட்ரிங் தவிர வரமாட்டேங்குது. யாரையும் நம்பக்கூடாது, யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அதனால யாரையும் நம்ப மாட்டேன். நம்ம கூட நல்லா பேசுவாங்க, பின்னாடி தப்பாக பேசுவாங்க. ஆ, வருஷம் வருஷம் சொதப்பிருக்கு, இதே தான் எடுப்பேன் வருஷம் வருஷம், ஆனால் எல்லா வாட்டியுமே சொதப்பிடும், எல்லாருமே நம்புவேன். ரெசல்யூஷன் நான் என்ன எடுத்துருக்கேன்னா, போன வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தேனாக்க கண்டிப்பாக இந்த வாட்டி கமிட் ஆயிடணும், லவ் பண்ணி ஏதோ பொண்ணை பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் இந்த போன வருஷம் நடந்ததெல்லாம் பார்த்தாக்க அடுத்த வருஷம் லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன் ப்ரோ நான். ஆமாம் ப்ரோ, நானும் எதோ பொண்ணெல்லாம் பார்க்குறேன், ஆனால் அவெல்லாம் வந்து கமிட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டுருக்கா, கூடவே இருந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு என்னோட ஃப்ரெண்டு கூட கமெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கா, அந்த மாதிரிலாம் மோசமாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாக மற்ற லவ் வந்து நாங்கள் மற்றவங்களை சப்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு லவ் செட்டப் பண்ணி விட்டு அவங்க வர புண்ணியத்தில் வந்து நாங்கள் அடுத்த வருஷம் செட் ஆகிடலாம்னு பார்க்குறோம். உண்மைதான் ப்ரோ, இவனுக்கு மட்டும் செட்டே ஆக மாட்டேங்க ப்ரோ, பார்க்குறவங்க யாருக்கா பிடிச்சிருந்ததுன்னா டிஎம் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். போனாட்டி பெருசாக அதை எடுக்கல ப்ரோ, ஜிம் போயிட்டு உடம்பு ஏற்றலான்னு பார்த்தேன், பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த வாட்டி வந்து கமிட் ஆகக்கூடாது, போனாட்டி வருஷம் அந்த லவ் பண்ணிட்டு நாசமாக போச்சு, அதனால் இந்த வாட்டி கமிட் ஆகக்கூடாது. பொண்ணுக்கு வச்சே போகக்கூடாது, எல்லாம் எல்லோரும் எல்லாம் தேவாக சுற்றுறாங்க ப்ரோ. ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுட்டா ஓகே, எல்லாம் 4-5 பேர் வச்சுட்டு சுற்றுறாங்க, பார்த்துட்டேன் கூட வந்து பார்த்துட்டேன். நான் நானாக இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். வாழ்க்கையில் பொண்ணு நான் எடுப்பேன், யோசிப்பேன், அடுத்த நாள் இது டேமேஜ் ஆகிடும், ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன். பொண்ணுங்க பின்னாடி போகக்கூடாது, அதெல்லாம் வரமாட்டாங்க, நான் போக மாட்டேன், அவ்வளோதான். January 2 மேலே எதையும் எல்லாம் மறந்துடும் ப்ரோ, எதையும் கடைபிடிக்க போகிறதில்ல. எந்த நாயும் சாதிக்கல ப்ரோ, எல்லாம் கூட சும்மா தான் சுற்றி நிற்கிறானுங்க. அதில் ஒரு ஆன்டி லவர் இருப்பான், போத கை இருப்பான், தம்மு கை இருப்பான், அப்படியே அப்படியே ஒரு கேங்கு தான் அது. அங்கே போனால் மொத்தம் அப்படியே மொத்த பேரும் அந்த புள்ளிங்கன்றாங்களே அந்த கேங் மொத்தத்தையும் அப்படியே பார்க்கலாம். இங்கே வரைக்கும் அப்படியே பூ மாதிரி அப்படியே போயிட்டு வருவானுங்க, அங்கே போனால் தான் அப்படியே வாழை அவுத்து விட்டு அப்படியே ஜலகா அப்படி சுற்றணும். ரெசல்யூஷன் இது ஒன்று, ரெசல்யூஷன் இயர்ல டெய்லி டெய்லி ஏதாச்சும் ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும், அது இந்த டைமில் தான் ஆரம்பிக்க இல்லாமல் தோன்றப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 1 weekன்னு அதுக்குள்ள மைண்டு மாறிடும். ஸோ தோணுச்சு, அது மாதம் கடைசியாக இருந்தாலும் பரவாயில்ல, தோணுச்சுன்னா செஞ்சிட வேண்டியதாக. நான் நிறைய எடுத்திருக்கேன், எதுவுமே பண்ணதில்லை. பாடி பில்டிங்லாம் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு பெரிய பெரிய டாஸ்கெல்லாம் எடுத்து ஒரு 1-2 இயருக்கான டாஸ்க் எடுத்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போய் குட்டி குட்டியாக போய் எடுத்து அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. யாரையும் நம்பக்கூடாதுன்ற ரீசன், நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப, நம்ப வச்சு ஏமாத்துறது, இங்கே ஒன்று சொல்கிறது அங்கே ஒன்று சொல்கிறது, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அதான் நான் பேசு, நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, யாருமே நம்ப கூடாதுன்னு. ரெண்டு பேருமே அதில் அடிபட்டுருக்கோங்க, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நான் எடுத்தேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு யாருமே வேணாம், விட்டுருங்க அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளே நிறைய இருக்கணும், நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, நம்மளுக்கு பின்னாடி பேசுகிறாங்க, அவ்வளோ நிறையா இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் உண்மை
நம்மளை தெரியும் போது நம்மளுக்கு என்னடா இவங்க நம்ம பின்னாடி இவ்வளவு பேசிக்கிறாங்க போது அதோட கஷ்டம் ரொம்ப இருக்கு.